வணக்கம் முத்துநகர் மீனவன். இந்த மீனை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுவே நான் வந்து எப்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் எப்போமாச்சும் தான் அந்த மீனை பார்ப்பேன். இந்த மீன் பேர் வந்து ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே இந்த மீன் பேர் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் டேஸ்ட்டு தோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேஸ்ட்டும் சரி, இந்த தோல் உள்ள சதை இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கலவா மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்து வால் பகுதி இந்த தலைப்பகுதி அந்த இதில் மட்டும் என்னென்னா மஞ்சள் கலரில் நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த மீன் பேர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீட்டுக்கு வந்து மீன் வாங்கலாம்னு சொல்லி திரேஸ்புரம் ஏழை கடற்கரைக்கு வந்தேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து கேர மீன் வந்து ஒரு 2 கிலோ சைஸில் கேர மீன் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதேமாதிரி வந்து வெட்ட வரும்போது தான் நான் அந்த மீனை பார்த்தேன். சரி, நம்ம இதை வந்து ஒரு பதிவு மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற தான் நான் இந்த ஒரு பதிவு பண்ணுறேன். அப்புறம் என்னென்ன மீன் வெட்டுறாங்க அந்த மீனோட தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 250 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா அந்த மாதிரி போகும். கலவா ரேட் எப்படி போதும் அதே மாதிரியே வந்து இதோட விலை வந்து போகும். இது வந்து யாருன்னா மீன் வெட்டுறவனோட அப்பா. அவங்க நினச்சவங்கன்னா வந்து இந்த மீன்கள்லேருந்து செதில் எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வெட்டி வைப்பாங்க. அது அப்புறம் அந்த அண்ணன் வந்து ஹட்சன் அண்ணன் வந்து அதை வந்து வெட்டுவாங்க. ஒரு சில நேரம் சீலா மீன் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த அண்ணனே வந்து வெட்டிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பாருங்கள். இது நம்ம வாங்கின கேர மீன், 2 கிலோ சைஸில் இருக்குது. வெட்டும்போது பாருங்கள் அது வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இங்கே கேர மீன்கள் ஃபுல்லாக வந்துனா தூண்டில் வரக்கூடிய கேர மீன் தான் வரும். அண்ணன் வெட்டுற மீன் வந்து ஊலி மீன் வெட்டுறாங்க. அண்ணன் வெட்டுற ஊலி என்ன ஊலின்னு பார்த்திங்கன்னா வந்து கருப்பூலி. இந்த கருப்பூலி வந்து சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெட்டும்போது கொஞ்சம் உடையும். அப்போ கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்து நல்லா அனுபவமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பிசுரடிக்காமல் வந்து வெட்ட முடியும். சின்ன சைஸ் ஊலியை வந்து நம்ம ஈஸியாக வெட்டிடலாம். கேர மீன் இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2 பேர்கிட்ட இருக்காங்க, வெட்டி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து வெட்டுவாங்க. அண்ணன் இது நான் எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபாய்க்கு வந்து இடத்துல எடுத்தேன். இன்றைக்கி வந்து ஆள் இல்லாதனால நம்மளுக்கு வந்து ரேட் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிருச்சு. இந்த ஊழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். சின்னத்தில் 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரை அந்த மாதிரி போகும் இந்த கருப்பூலி. அதேமாதிரி மஞ்சவாளி ஊழியெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 450 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி போகும். அது கொஞ்சம் டேஸ்ட்டியோட நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனுமே வந்து வெட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெட்டது பார்த்திங்க அப்படின்னா வந்து சீலா மீன். இதை வந்து சென்னை சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வஞ்சிர மீன் சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. எத்தனை கிலோ சைஸில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 கிலோ சைஸில் இருக்குது இந்த மீன். இது வந்து இன்னொரு அண்ணன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து குழம்புக்கு எடுத்துக்காங்க. இது வந்து 2 பேர் பங்கு போடுறனால கொஞ்சம் பொடிசாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பீஸ். அதனால் வந்து அண்ணன் வந்து எவ்வளோ சைஸாக போடுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி சைஸ் இருந்துச்சு அப்படின்னா மீன்கள் வந்து ஒரு 30 பீஸ் அந்த மாதிரி போடலாம். 2 கிலோ சைஸ் மீனை வந்து ஒரு 30 பீஸ் போடலாம். இல்லை ரொம்ப மெலிசாக போடனானா 35 வரை நம்ம போடலாம். நான் அண்ணன் வெட்டுறாங்க பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வர்ற முக்காவாசி மீன் என்னென்னா தூண்டி மீன் தான் இங்கே வந்து திரேஸ்புரத்தில் அதிகமாக வரும். பாருங்க எவ்வளோ பொடிசாக வெட்டுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொடிசாக வெட்டினா நம்ம வந்து 40 பீஸ் கூட வெட்டலாம். நம்ம சொல்கிற பொறுத்தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டுவாங்க. இப்போ குழம்புக்கு அப்படின்னா வந்து என்னென்னா 2 வெட்டி அதுக்கப்புறம் பொடிப்படி துண்டாக போடுவாங்க. அப்போ தான் வந்து குழம்புகளுக்கு வந்து நிறைய கிடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வெட்டுவாங்க. இது வந்து பொறிக்கிறதுனால இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டுறாங்க. மீன் அந்த சதையை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோத்துக்கு வந்து வெள்ளையாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி எட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிலோவுக்கு அவங்க வந்து ஒரு 25 ரூபா அந்த மாதிரி கணக்கு பண்ணி வாங்குறாங்க. சின்ன மீன் ஒரு சின்ன மீனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 30 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கிலோவுக்கு பண்ணி ஒரு 10 கிலோ மீன் கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து வெயிட்டு போட்டு அந்த வெயிட்டு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. இந்த மீன்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஒரு 50 ரூபா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரெண்டு வீட்டுக்கு பங்கு போட்டு வாங்கினாலும் அவங்க கரெக்டாக வந்து பங்கு போட்டுருவாங்க. அவங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வெட்டி அனுபவனால எத்தனை பீஸ் கரெக்டாக விட்டுருவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே மீனை வந்து வெட்டுறாங்க பாருங்கள். கேரை இங்கே திரேஸ்புரத்தில் வந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய கேரைகள் வரும். தூண்டி கேரைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோ அந்த மாதிரிலாம் வரும். எல்லாம் சைஸ் பெருசு பெருசாக தான் வரும். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வந்து வந்திருக்கு, அதை தான் நம்ம எடுத்துட்டோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 கிலோவுக்கு மேலே தான் வந்து வருது. இங்கே 5 கிலோவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ சைஸ் வரை வருது. இங்கே இந்த ரத்த சத்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து கேரை சூரா இந்த மாதிரி மீன்கள்லாம் சாப்பிடுங்க. நம்ம வந்து இந்த மீன் வந்து நம்ம பொடிசு பொடிசாக ரொம்ப பொடிசாக வெட்டலாம். நான் கொஞ்சம் பரிசாகவே வெட்ட சொல்லிட்டேன், அதனால் அண்ணன் வந்து பரிசாகவே வெட்டுறாங்க. இதோட பொடிசாகவும் வெட்டலாம். இது குழம்பு வைக்கிறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெப்பர் பிடி போட்டு பொறிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து அதிகமாக யார் விரும்புவாங்கன்னா அந்த கேரளாக்காரங்க வந்து அதிகமாக வருவாங்க. அதனாலே வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து இதில் வந்து கொஞ்சம் வாடை அடிக்கும். ஆனால் வந்து சத்தான மீன்களில் ஒன்று இதுவும். இப்போ அடுத்து இந்த தான் ஊளி. இந்த கருவூளி வந்து எப்படின்னா இந்த சைஸில் வெட்டும் போது நம்ம வந்து கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், நல்ல அனுபவமாக இருந்தால் மட்டும் தான் வெட்ட முடியும். வெட் இல்லை அப்படின்னா வந்து வெட்டும் போது என்ன ஆகுனா அந்த மீன் வந்து கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும். இது எப்படி மதியம் அப்படின்னா வந்து ஒரு 2 கிலோ சைஸில் இருக்கும் இந்த மீன். இது ஒத்தையாக ஏலம் போடும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக போகும். மொத்தமாக போடும்போது என்னாகனா யாவது எடுக்கும்போது இந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். அவங்க வந்து தட்டுவாங்க எப்படின்னா ஒரு 50 கிலோ 40 கிலோன்னு தட்டும்போது நம்ம எடுக்கும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். ரெண்டு மீன் எடுக்கும்போது அந்த இடத்துல போட்டி அதிகமாக இருக்கும். இந்த மீன் வெட்டும்போது பாருங்கள் எவ்வளோத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வெட்ட வெட்ட உங்களுக்கு வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திருச்சி சைடு ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா இதை வந்து சீலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சீலா வந்து எதை சொல்லுவோம்னா வஞ்சிர மீன் தான் வந்து சீலான்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பெரிய குறுவலை வந்திருக்கு. அது எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 8 கிலோ சைஸில் இருக்கும். இந்த மாதிரி பெரிய மீன்கள் வரும்போது சின்ன மீன்கள் வரும்போது நினச்சிவாங்கன்னா இந்த அக்காவும் இந்த அண்ணனை வந்து செதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அதை வந்து அவங்க தேவைக்கு தக்கிற மாதிரி பீஸ் போடுவாங்க. குழம்புக்கு வேணா அதுக்கு தக்க மாதிரி போடுவாங்க, பொறிக்கிறதுக்கு வேணால் அதுக்கு மாதிரி போடுவாங்க. இதுமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னா வெள மீனை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரேட்டும் அதேமாதிரி தான் போவாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா 400 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி வந்து இங்கே வர்ற மீன் வரத்தை பொறுத்து வந்து ரேட்டு ஏறி போகும். செதில்லாம் அந்த அக்கா எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து தலைக்கிட்ட வெட்டி அதுக்கப்புறம் வந்து குறுக்க வெட்டி வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட கொடுப்பாங்க. அண்ணன் வந்து அதுக்கு தக்க மாதிரி வந்து அவங்க கேட்குற தக்கிற மாதிரி வந்து வெட்டுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அண்ணன் வெட்டுற மீன் வந்து வாழை மீன். இது வந்து அந்த என்னென்னா குழம்புக்குன்னு கேட்டாங்க, அதனால் வந்து ரொம்ப பிடிச்சா விட்டுறாங்க. இதே புட்டுக்கு ஆரம்பிச்சுன்னா ஒரு 3 துண்டாக தான் வெட்டுவாங்க. அப்போ தான் வந்து புட்டுக்கு அவிச்சு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது குழம்புக்குன்னு கேட்டனால என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து பொடி பொடி துண்டாக வந்து அவங்க வெட்டிட்டாங்க. Yeah.